வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடிட்டு பை பண்ணக்கூடிய 6 பெனி ஸ்டாக்கில் பார்க்க போகிறேங்க. நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ், நல்ல ஒரு லாங் டேர்முக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்காக நல்ல சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஃபால் தான் கிட்டத்தட்ட. பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 200 புள்ளிகள் நெகட்டிவாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க இந்த US மார்க்கெட் அண்ட் பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டு. ஸோ பிலீவ் பண்ணலாம். ஸோ ஒரு 100 புள்ளிகள் எனக்கு தெரிஞ்சு டவுன் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய நேம் ராம், இது என்னோடய மொபைல் நம்பர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு அண்ட் ஸ்விங் ட்ரேடுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம வந்து அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது, செல்ஃபோன் ஆனால் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக்னா எஸ்பிசி எக்ஸ்போர்ட், 28.95 ரூபாய் ட்ரேட்டுக்கு 3.76% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்காங்க. ஸோ இப்போ தீபாவளி வருது, அடுத்து பொங்கல் வருது, கிறிஸ்மஸ் வருது, ஸோ நியூ இயர் வருது, ஸோ இப்படி அடுத்தடுத்து ஒரு பண்டிகையாக வருது. ஸோ இவங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா நம்ம கோல்டு பை பண்ணுறோம், இல்லை ட்ரெஸ்ஸஸ் பை பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க தான் எஸ்பிசி எக்ஸ்போர்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்டாக், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. மெயினாக அவங்களோட மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 612 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 743, 20 டேஸ் ஆவரேஜ் பண்ணால் 26,58,735. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி பார்த்தீங்கன்னா 1.65 ரூபாய். இந்த ஸ்டாக்ல என்ன ஒரு ட்ராபேக்னா புக் வழி லோவாக இருக்காங்க, டிவிடன் 0.17% கொடுக்குறாங்க, ஃபேஸ் வழி 1 ரூபாய், பிடபிள்யூ 0.59. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களோட ஓன் இஸ் ஃபோன் இன்பெக்ட் வச்சு தான் ட்ரேட் இருக்காங்க. நிஃப்டி 50 தள்ளிவிட்டு ஒரு ஸ்டாக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் 0.52, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த இயரான கம்பேர் பண்ணும்போது 80% ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஸோ இன்னும் அதிகமான ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பி ரேஷியோ 55.67, செக்டார் பி 56.54, பிபி 17.55. ஸோ எஸ்பிசி எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 28.95 ரூபாய் ட்ரேட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். செகண்ட் ஹேண்ட் ஸ்டாக்னா ஒசியா ஹைபர்ட் ரீட்டா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 57 ரூபாய் கிட்டத்தட்ட 4% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டெயில் செக்டர் ஸ்டாக், ஸோ மல்டிபிள் எல்லா செக்டர் சேர்ந்து சுவையக்கூடாது. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக் நல்லா சப்போர்ட் இருக்குது, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. மெயினாக இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் 673 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1004, 20 டேஸ் ஆர்ஜினா 464,132. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வழி 10 ரூபாய் இருக்காங்க, பிடபிள்யூ 0.32, புக் வழி பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் 29. ஸோ கரண்டாக இருக்கிற 1.5 மடங்கு அதிகமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வழி வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர்சன் 0.88, ஸ்டில்லும் நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏரான கம்பெனி பண்ணும்போது 94% ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்காங்க. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 64.77, செக்டா பி 136, பிபி 0.71. ஸோ ஒசியா ஹைபர் ரீட்டா பார்த்தீங்கன்னா எகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 60% ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாங்கி டுமிஸ், 11 ரூபாய் 30 பைசால ட்ரேட் இருக்குது, 4% ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். அவங்க என்ன செக்டர் அப்படின்னா ஃபுட்வேர் செக்டர் ஸ்டாக், நல்லா ப்ராஃபிட் கொடுத்து மேலே மேலே போனாங்க. எகன் ஒரு டவுன் ஃபால், ஏன் அப்படி ஒரு டவுன் போயிட்டு போய் எகைன் பாசிட்டிவ் போகிறாங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க, சுபி பதினெட்டு படி அந்த சேர்த்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து வெளில வந்துட்டு அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் நியூஸும் இது வரைக்கும் இல்லை, நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத் ஃபுட் செக்டர். ஸோ பிற்காலத்தில் எப்பவுமே ஹை டிமாண்ட் இருக்கும் ஸ்டாக்கு. உங்களோட மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 173 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 173, 20 டேஸ் ஆர்ஜி பார்த்தீங்கன்னா 30,29,798. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வழி 10 ரூபாய், பிடபிள்யூ 0.55, புக் வழி பார்த்தீங்கன்னா 17 ரூபாய் 28 பைசாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வழி, கரண்டாக இருந்ததில் அதிகமான ஒரு புக் வழி வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர்ஸ் ஒரு ஃப்ளாட் வேலை இருக்காங்க. பி ரேஷியோ வளர்க்கிட்ட இல்லை, செக்டா பி 69.15. ஸோ டேங்கி டூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 60% ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா கேசிபி சுகருங்க, 41.85 ரூபாய் இருக்குது, 4.89% ப்ராஃபிட் கொடுக்குங்க. கேசிபி சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு. சுகர் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் போகும்போது இவங்க ஏன் மேலே போகிறாங்கன்னா அந்தளவுக்கு உங்கள் ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்டாக், நல்ல ஒரு ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 474 கோடி, வேல்யூ லாக்ஸ் பண்ணால் 531, 20 டேஸ் ஆகிருக்கலாம் 11,77,527. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வழி 1 ரூபாய், பிடபிள்யூ 1.47, புக் வழி பார்த்தீங்கன்னா 27.81 ரூபாய். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புக் வழி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 65% மேலே புக் வழி வச்சுருக்காங்க. டிவிடன் 0.48% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்ஷர் பாருங்கள், 7.87. ஸோ ஏன் அந்தளவுக்கு போயிருக்கு அப்படின்னா ஏர்னிங் பர்ஷர் அந்தளவுக்கு குரோத்தாக இருக்குது. இந்த ஏரான மட்டும் 1474% நல்ல ஒரு பாசிட்டிவ் போயிருக்காங்க. ஸோ அதனால நெகட்டிவ் வந்து கம்பேர் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் போயிருக்காங்க. பி ரேஷியோ 5.32, செக்டா பி 11.84. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால், பிபி 1.50. ஸோ கேசிபி சுகர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் இருக்காங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 இயர் டைப் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 70% ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா சிகாசி இந்தியா இன்டர்நேஷனலுங்க, 41.10 ரூபாய் 7.03% ப்ராஃபிட் இருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக். ஸோ பிற்காலத்தில் எப்பவுமே ஹை டிமாண்ட், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் இருப்பாங்க. மெயினாக அந்த ஸ்டாக் டிவிடனுக்காகவே பை பண்ணலாம்,
2.43% நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்காங்க. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 1263 கோடி, வேல்யூ லாஸ் பார்த்தீங்கன்னா 4492, 20 டேஸ் ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3572790. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி பாருங்கள் 86.39 ரூபா. ஸோ டபுள் மடங்குக்கு மேலே நல்ல ஒரு ஹையான புக் வழி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வழி 10 ரூபா. ஸோ நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். பிடபிள்யூ 0.45. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தள்ளி ட்ரேட் ஆகும். உங்களோட ஓன் இஸ் ஓன் இம்பாக்ட் வச்சுட்டு இருக்கேன். அதனால தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு 7% மேலே நல்லா ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. டிவிடன் நம்ம ஃபிப்ரவரி சொன்ன மாதிரி தான் 2.43% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்ஸ் 1.33, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏனால் கம்பேர் பண்ணும்போது 89% ஒரு டவுன் தான் போயிருக்காங்க. பி ரேஷியோ 30.90, செக்டா பி 16.55. ஸோ பி ரேஷியோ நல்லா பயங்கர இருக்காங்க. பிபி 0.48, சிசிஆர்சி இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா 41.10 ரேட்டுக்கு அகைன் இந்த ஸ்டாங் பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 60% ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா ஐஆர்பி இன்ஃப்ராங்க 35 ரூபாய் 20 பைசா ட்ரேட் ஆகிட்டு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம 25 ரூபாயில் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் 35 ரூபா. ஸோ 1 மந்த்லேயே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 0.42% ப்ராஃபிட் கொடுக்காங்க. ஐஆர்பி இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், பட் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கல் நல்ல ஒரு ஹையாக போயிருக்காங்க, நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. டிவிடன் கிட்ட 6% டிவிடன். ஸோ ஹை டிவிடன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பேங்கில் போட்டால் கூட நமக்கு எஃப்டியில் இந்த அளவுக்கு வராது, அதை விட அதிகமான ஒரு டிவிடன் கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் மாதிரி. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வச்சிருக்காங்க. மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 21,257 கோடி, வேல்யூ லாஸ் பார்த்தீங்கன்னா 45,294, 20 டேஸ் ஆர்ஜி பார்த்தீங்கன்னா 4,34,73,98. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. புக் ஒளி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இருக்காங்க. பிடபிள்யூ 1.35. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தள்ளிவிட்டுனா ஓன் இஸ் ஓன் பேட்டர் புக் ஒளி பார்த்தீங்கன்னா 202 ரூபாய். ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புக் வேலி. ஏர்னிங் பர்சன்ட் 0.81, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான கம்பெனி பண்ணுறது 92% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 43.46, செக்டா பி 32.25. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால். பிபி பார்த்தீங்கன்னா 0.17. ஸோ ஐஆர்பி இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத். எகைன் நம்ம ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 70% ப்ராஃபிட் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.